ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கமரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நொங்கு வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் நொங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப வந்து கொலக்கொலம் அடிச்சிட வேணாம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா லேசாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு வகையான நொங்கு சர்பத் செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சுக்கிறணும். இப்போ நொங்கு சீசன்றனால நம்ம இந்த மாதிரி நொங்கு சர்பத் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஜனதா சர்பத் எடுத்திருக்கேன், இது ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்க தண்ணிக்கு பதிலாக இளநீர் கூட சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் தண்ணி தான் சேர்த்துட்டேன். பாருங்க, கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க நொங்கு சர்பத்து. இந்த வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்றது ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நொங்கு சர்பத். அதுக்கப்புறம் இப்போ நொங்கு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் ஏற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நன்னாரை சர்பத் எடுத்திருக்கேன், ரெட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம நொங்கோட சேர்த்துக்கிடுவோம். அந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுரும். அந்த மாதிரி இந்த நொங்கு சர்பத் சாப்பிட்டையில் நல்லா ஜெல்லி போட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவையான அளவு பால் சேர்த்துக்கிடுவோம். அந்த மாதிரி பாருங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான டேஸ்டான இரண்டு வகை சர்பத் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.